ஹாய், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தையல் மிஷினில் தையல் எப்படி தைக்கிறது, கரெக்டாக தைக்கிறது எப்படி, நூல் லூப் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த துணியை எடுத்துக்கிட்டோம். துணியை எடுத்துக்கிட்டு நம்ம இதை தைக்கிறோம். இப்படி ரெட்டையாக மடித்து வச்சு இப்படி தைக்கும் பட்சத்தில் தைக்கும்போது மேத்தையல் கரெக்டாக வந்துருக்கும். கீழே நம்ம பெரட்டி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், கோர்த்து கோர்த்து வாங்கியிருக்கா. இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, மேத்தையல் கரெக்டாக வந்துருக்குன்னா பாபின் கேஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. முன்பக்கம் பாருங்கள், இந்த இது வந்து இந்த தையல் வந்து இப்போ இப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து சரி பண்ணணும். இது வந்து இப்போ உங்களுக்கு லூஸாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இதை நல்லா நம்ம கொஞ்சம் டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தைக்கிற மாதிரி இப்படி தைக்கும்போது இப்போ நம்மளுக்கு நார்மலான தையல் கிடச்சிருச்சு. வருங்க, இது வந்து கீநூல் நம்மளுக்கு வந்து மேநூல் லூஸாக வந்துச்சுனா தான் கீ தையல் வந்து மேலே நார்மலாகவும் இருக்கும், கீழே வந்து இது மாதிரி கோர்த்து வாங்கும். அதுக்காக நம்ம அது செய்யணும். அது மாதிரி இந்த தையல் வந்து நம்மளுக்கு லூஸாக வருது அப்படின்னா, இந்த தையல் லூஸாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, காட்டுறேன் இந்த டப்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டப்பியை வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். எடுக்கும்போது இதில் வந்து இப்போ நம்ம வந்து சாதாரணமாக போட்டிருக்கோம், எந்த இதுவும் இல்லாமல் சாதாரணமாக அந்த டப்பியை போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த எல்லாம் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு நூல் அதிகமாக வாங்கி கொடுக்கும். அது இந்த காட்டுறேன் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம பாபின் சுற்றுறதும் நல்லா டைட்டாக சுற்றணும். நூலை எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம தையல் தெளிவாக இருக்கும். தப்பி நூல் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா மேலே ஒரு மாதிரி கோர்த்து வாங்கினுச்சுன்னா இப்போ டப்பி நூல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி லூஸாக வந்துச்சுன்னா சின்னதாக கொஞ்சம் துணியை வெட்டி நம்ம ரவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு லைட்டாக எண்ணெயை விட்டு போடணும். இப்போ நம்மளுக்கு நார்மலாக தையல் நார்மலாக இருக்கலாம்னு பார்ப்போம். வாங்க, இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கரெக்டான தையல் கிடச்சிருச்சு. நம்ம மிஷினை எப்படி பராமரிக்கணும்னா, எண்ணெய் விடும்போது என்ன விடணும், அப்புறம் இங்கே விடணும், அப்புறம் இந்த இடத்துல விடணும். இந்த டென்ஷன் சொன்ன இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விடணும். இல்லைன்னா நூல் வந்து கொஞ்சம் பிசுறு சிக்கி இருந்தாலும் கூட அது நம்மளுக்கு தையல் கரெக்டாக விழுகாது. அதனால் நம்ம தைக்க உட்காரும் போது மிஷினில் மெயினாக செட்டிலுக்கு டெய்லி எண்ணெய் விடணும். இப்படி செட்டிலுக்கு டெய்லி நம்ம எண்ணெய் விட்டால் தான் அது ஃப்ரீயாக இருக்கும், தைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். நல்லா நம்ம அதை நல்லா இந்த ஆயிலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியது. தைக்கும் பட்சத்தில் தையல் நல்லா தெளிவாக நல்லா இருக்கும். நீங்கள் மிஷின் இது மாதிரி தைக்கிறது தையல் வந்து தப்பாக விழுகுது, லூப் அடிக்குது, நம்மளுக்கு தையல் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கீநூலாக இருக்கும் பட்சத்தில் மேலே இங்கே சரி பண்ணணும். அதுவே மேலே நம்மளுக்கு தையல் அது மாதிரி வந்துச்சு லூப் அடிக்குது அப்படின்னா கீழே தப்பி எடுத்து தப்பியில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா தையல் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபின்சிங்காக நல்லாயிருக்கும். இல்லைன்னா தச்சுட்டு இப்படி இழுத்தோம்னா சட சடன்னு உடையும். அது மாதிரிலாம் உடையாத அளவுக்கு கரெக்டாக நம்ம தைக்கணும். ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.